ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க, பக்காவா ஸ்டாப் மாட்டியாச்சுங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்க நித்திஷ். என்ஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். என்ஆர்எஃப் நேர் வந்து பாத்தீங்கன்னா நித்திஷ் ரைடர் ஃபேமிலி, என்ஆர்எஃப். ஓகே நித்திஷ், நேத்து நீ ரைட்ல தானே இருந்த? என்ன இன்னைக்கு வீட்டுல இருக்க, வீட்டுல இருந்து வீடியோ போற அப்படி சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க. அது ரைடு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்டிங் ஆயிடுச்சுங்க, வரவில்ல, நிறைய வாய்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடு வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். சரி ஓகே, என்னதான் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போடுவோம், இன்னும் ஒரு மூணு வீடியோஸ் தான் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் வீட்டில் உட்காந்து கொடுத்துருப்பேன், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சரி ஓகே நிதிஷே, விஷயத்துக்கு வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம நியூவாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோங்க, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். நான் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன், அவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தர்றேன். சரி ஓகே, நம்ம ஹெல்மெட்டை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஓகே டொண்டோடாய் சொந்துங்க, நான் வந்து திடீர்னு இந்த வீடியோ பண்ணுறது வந்து ஹெல்மெட் வாங்கினோடனே நான் அன்பாக்ஸ் கூட பண்ணவே இல்லை, டேரெக்டாக எடுத்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன். நானே இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது, என்ன உள்ள என்ன இருக்க போது, எதுவுமே நான் பார்க்கல, எப்படி லுக் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ வந்து உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணு சொல்லி தான் இந்த வீடியோ நான் நடுவில் அந்த ரைட் வீடியோஸ்க்கு நடுவில் இறக்குறேன். நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே அப்படியே அந்த பாக்ஸை பேக்கி வச்சிடலாம். நம்ம ஒரு வழியாக நம்ம எப்படியோ ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஹெல்மெட்டை நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, 3, 2, 1 டொண்டோடாய். வாவ், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே பேக் இங்கே வச்சிடலாம். இருங்க, அப்படியே திருப்பி காட்டுவோம் ஃப்ரண்டில். வாவ், இந்த ஹெல்மெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5000 ஆச்சுங்க. ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம், அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பண்ணி போடுறனால வந்து அவங்க கடையை நம்ம ப்ரொமோட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல, நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், பார்கெயிங் பண்ணி பாருங்கள். பட் வந்து குறைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், என்ன போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஹெல்மெட்டை பற்றி பார்க்கலாமா இப்போ? ஹெல்மெட் வாவ், செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க, செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. டபுள் வைசர் ஹெல்மெட்டுங்க இது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசருங்க. வாவ், ஆ இது இது வைசர் இல்லை, நான் வைசர் நினச்சிட்டேன். இது வந்து பேக் சைட் மாட்டுறதுங்க, இது டோர் இருக்கு பாருங்க, நீங்கள் சொதுக்குது. ஓகே ஓகே ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சுங்க, அவ்வளோதான், சிம்பிள் தான். அப்படியே இது பேக்கில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, எப்படி இருக்கு பாருங்க. பக்காவாக இருக்கா? அப்படியே அவங்க சுற்றி காட்டுறோம் ஃபுல்லாக, ஃபுல்லாக வேறு கவர்லாம் இருக்கு. இது ஆக்ஸார் கம்பெனிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க, அழகாக பிச்சுட்ட மாதிரி. வாவ், ஓகே அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், பிளாக் வைசருங்க உள்ளார, சூப்பரில். சரி நம்ம போடுவோம், நமக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் என்ஆர்எஃப், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டு பார்ப்போம். நம்ம பைக்குக்கு மேட்சிங்காக இருக்குங்க, கரெக்டாக எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. வா, செம்ம டைட்டாக இருக்குங்க, சரியான டைட்டாக இருக்குது. ஹெல்மெட் பிச்சு எடுத்துட்டேங்க. ஓ, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிற்கிறது. ஓகே, இந்த கேப் டோர் கேப்பு, அப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த ரெண்டு கேப்லையும் போயிட்டு இப்படி பண்ணால் அட்டாச் ஆகிது கரெக்டாக போயிட்டு. அதாவது இங்கே டைட்டாக இருக்கும் போது பெல்லை இங்கே வந்து இப்படி இப்படி விலகும், அப்போ போய் அட்டாச் ஆகிக்குது இது. இது வேண்டாம், இது போ, இதை கழுத்துட்டு போட்டு பார்ப்போம். கிளியர் வந்து சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் ஐயோ ஐயோ, செம டைட்டாக இருக்குது. வாவ், இப்போ சூப்பராக இருக்குங்க. இது டபுள் வைசர், இப்போ டபுள் வைசர் போட போகிறாங்க, சூப்பர். என்ஆர்எஃப், இந்த ரெண்டு இடத்துல நம்ம ரெட் கலர் கொம்பு வச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம உப்புமா கொம்பு பேசிக்கலாம், எனக்கு கொம்பு வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தோணுது. பட் நீங்கள் சொல்லுங்கள், நல்லா மேட்சிங்காக வருதுங்க. இந்த இடத்துல கொம்பு வச்சா சூப்பராக இருக்கும், ரெட் கலர் கொம்பு வச்சா. அப்புறம் நம்ம இப்போ மோட்டோ பிளாக் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பழைய ஹெல்மெட்டில் உள்ள ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டேன். இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க, இது ப்ளூடூத் ஹெட்செட் அப்படியே சொல்லலாம். இந்த சின்மோண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 650-700 வருது. பட் இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரில, இப்போ வந்து ஒரு 500-550 தான் வரும்னு நினைக்கிறேன். 450 அவைலபிளாக இருக்குது, நான் வாங்கும்போது ஒரு 650-700 வந்துச்சு. நல்ல ஒர்த்தான குவாலிட்டி இது. சில ஹெல்மெட்லாம் வந்து ஹோல் இருக்குங்க, இதுக்குள்ளேயே இது விடுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அப்படிலாம் நல்லா ஏஜிவிலலாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன்.
சரி விடுங்க பரவாயில்ல, நமக்கு இப்போ உள்ள காஸ்ட்டுக்கு நம்ம இதான் வாங்க முடியும். இன்னும் நம்ம சேனல் நல்லா க்ரோவாக நம்ம இன்னும் நல்ல பெரிய ஹெல்மெட்டாக வாங்கலாங்க. நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனல் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. யாராருக்கெல்லாம் ட்ராவல் மோட்டோ வளாகலாம் பிடிக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ரஃப் தோ. இது அப்படியே நம்ம உள்ள எப்படி இப்படி வச்சு, அது ஒன்றுமே இல்லைங்க ப்ராசஸ்ஸு. இதை மேலே வச்சு இது ஒரு பாருங்க, இந்த இந்த பக்கம் உள்ளது இப்படி. இது நல்லா உங்களுக்கு சும்மா உங்களுக்குள்ளே வச்சா தெளிவாக தெரியாது, அதனால் நான் இப்படியே வச்சு காட்டிடுறேன் இப்படி. அப்புறம் இந்த இங்கே ரைட் சைடில் உள்ளதை திரும்ப இப்படி கோத்துக்கிட்டு அவ்வளோதாங்க. இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் உள்ளார. அதாவது இதோ இப்படி பிடிச்சிக்கும், இப்போ தெரியுதா உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கும். அது கையை விட்டு காட்டுற மாதிரி எப்படி இதான் இப்போ தான் இப்படி தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஹெல்மெட்குள்ளே வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டினோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. இந்த ப்ராசஸ் தான் நடக்கும், அதை நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம கட்டுவோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இடச்சு ரெண்டு தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ இருக்கும். இது உலாஞ்சி கேஸு, அப்புறம் நம்மளோட கோப்ரோ. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ தான் போகலான்னு இருந்தேன். சரி ஓகே, இந்த வீடியோ அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம் மைக் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ கனெக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்செட்டுங்க. இது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஹெட்செட் வரி வரும். இதில் வந்து ஆல்ரெடி நான் ஃபெஃபிக் விக்க வச்சு நான் இங்கே ரெண்டு சைடிலும் ஒட்டிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ. இது வந்து வெல்க்ரோ, இங்கே ஒரு வெல்க்ரோ இருக்கும், உள்ளே ஒரு வெல்க்ரோ இருக்கும். அப்படியே ஒன்று ஒட்டியாச்சு கீழே வர மாதிரி ஒயரு. ஸோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இதில் பண்ணும் போது. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி, இது வந்து கொஞ்சம் நம்ம மவுத் கிட்ட வர மாதிரி இதை இந்த இடத்துல வந்து அழகாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு, நம்ம எப்போனா அதை எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒயர் வந்து கொஞ்சம் லைட்டாக தொங்குங்க, அதனால் வந்து நம்ம அந்த டபுள் சைட் டாப்பை நம்ம பிரித்து ஒட்டிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் போதும். ஓகே, அதை ஒட்டி வந்துடலாம். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பரவாயில்ல, செட் பண்ணிதான் ஆகணும். இது ஒரு பாருங்க, இங்கே ஒரு ப்ரெஸ்ஸு, இங்கே ஒரு ப்ரெஸ்ஸு. உங்கள் ஹெல்மெட்டில் எப்படி இருக்குமோ உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. அது எந்தளவுக்கு நம்ம தெளிவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பக்காவாக இருக்கும். இங்கே வந்து நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன் குட்டியாக, அழகாக நம்ம லைட்டரை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு கத்தியால் அப்படியே சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஹோல் போட்டு இது உள்ளே விட்டுட்டாங்க க்யூட்டாக. அதில் லைட்டாக நம்ம டபுள் செட்டாக போட்டியாச்சுங்க. நல்லா சம ஸ்ட்ராங்கான டேப் தான் இது. வென்டிலேஷனை மூடிக்க வேண்டியதான். அப்படியே நம்ம உள்ளே விட்டு ஓகே, அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இது ஓகே, க்ளோஸ் ஆச்சு ஆச்சு. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ரெஸ் இருக்கும். டயர் பஞ்சர் ஓட்டுற கதை தாங்க இது. நம்ம டயர்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்லங்க, அப்போ அப்படி எடுப்போம்ல டயரை வெளியே. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது, க்ராச் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஓகேங்க, சின்மவுண்ட் மாட்டும் போது உங்களுக்கு செம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இது இதுவும் நமக்கு இருந்தால் தான் நல்லா வந்து காற்று அடிக்காத அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக நீங்கள் பேசும்போது சூப்பராக கேட்கும். இன்னும் வந்து நான் மைக் செட்டப் மட்டும் பண்ணோம். ஸோ வந்து இந்த மைக்கோட ரேட் எவ்வளோ வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 350 வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து இது குட்டியாக நல்ல மைக்குங்க. இது இந்த இந்த இதை மட்டும் அழகாக எங்கேயாவது வச்சிடணும் இப்போ. சூப்பராக உள்ளே விட்டுட்டு வரேன். சூப்பராக சூப்பராக உள்ளே விட்டேன். இன்னும் இந்த பேலன்ஸ் ஒயர் மட்டும் நம்ம அப்படியே அழகாக அழகாக டபுள் சைட் டேப் போட்டு விட்டால் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது ரெண்டதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒயருமே தெரியாது அழகாக, ஒரே ஒரு ஒயர் மட்டும் தாங்க இருக்குது. இதை பாருங்கள் அழகாக க்யூட்டாக இந்த இடத்துல மட்டும் அழகாக வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே இருந்தால் தான் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். லைட்டாக கூட நம்ம விண்ட் பிளாஸ்ட் அடிக்காதுங்க. அப்புறம் வந்து மெயினாக நம்ம இது நம்ம போடணும். நீங்கள் எந்த மைக்காக நீங்கள் எந்த மைக் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் ரோடோட இந்த TRS டூ TRS கேபிள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து வின் ஆய்ஸ் வரவே வராது. அப்புறம் நீங்கள் கோப்ரோ யூஸ் பண்ணுறோம்னா இது கம்பல்சரி. இது எப்படி இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ்க்காக இது கண்டிப்பாக நம்மள்ட்ட சேல் பண்ணுவாங்க. இதை நம்ம வாங்கி தான் ஆகணும் கோப்ரோ யூஸ் பண்ணால். ஸோ வந்து இது மைக் அடாப்டர். இந்த இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சொன்னால் வெறிய ஆகிடுவீங்க. இது வந்து 1200ங்க கரெக்டாக ரோடோட TRS கேபிள். நீங்கள் நார்மலாக வந்து உள்ள TRS போட்டால் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க நார்மலாக உள்ள TRS. இதோ இதோ பாருங்கள், நீங்கள் இந்த TRS கேபிள் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா செட் ஆகாது.
இருக்கு பாருங்க, இதில் கனெக்ட் பண்ணி மைக் அடாப்டர்ல இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. இது போட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வின் ஆயிஸ் வரும். அது என்னடா நிதிஷ், கரெக்டாக தானே ஃபிட் ஆயிருக்கு, ஏன் வின் ஆயிஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. இதுதான் நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். பொட்டு பொட்டுன்னு ஒரு 100 மேலே தாண்டாலே பொட்டு பொட்டுன்னு அடிக்கும். நம்ம வந்து ஸ்பீடாக போகிற ஆளாச்சு, அதனால் நம்ம ஒரு 120-130 நம்ம ஸ்பீட் போவோம். அதனால் நம்மளுக்கு இதுதான் பெட்டராருன்னு சொல்லிட்டு இதை போட்டு நம்ம இது மாட்டி கொண்டுதாங்க. அப்புறம் வந்து கோப்ரோக்கு வந்து மைக் அடாப்டர் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நானே இது வேஸ்ட்டாக இது 4000 வாங்கி வீணாயிடுச்சு. நீங்கள் லைட்டாக தண்ணி உள்ளே பூந்தா கூட அப்படியே வாய்ஸ் அப்படியே ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடும். ஸோ வந்து நிறையா பட்டுட்டேன். நம்ம மீடியா மோட் வேறு அப்டேட் பண்ணணும், பார்க்கலாம். மணி வேறு இல்லைங்க. இதுவே நான் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆஃபரில் தான் கொஞ்சம் வாங்கினேன். கொஞ்சம் யூடியூப் பேமெண்ட் வச்சு அப்புறம் மோஜ் பேமெண்ட் வச்சு கொஞ்சம் வாங்கினேன். அது உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் இன்னும் நான் நிறையா திங்ஸ் வாங்க முடியும், மோட்டோவில் ரைட்லாம் பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ நம்ம கோப்ரோ செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புலாஞ்சி கேஸில் வந்து கோப்ரோ வந்து இப்படி வச்சு பண்ணுங்க. ஓகே, ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இதை வச்சு ஒரு ஒரு லாக் பண்ணிட்டா செம்ம சேஃபாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் கூட கீழே விழுந்தால் கூட ஓரளவுக்கு இந்த இது வந்து கோப்ரோ வந்து கண்டிப்பாக தாங்கும். லடாக்லாம் போனால் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க. அதுக்குலாம் நம்ம 360 கேமரா ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்ம ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். இது வந்து டிஜிடெக் பேட்டரி, இது வந்து கோப்ரோ பேட்டரிங்க. நம்ம கோப்ரோ பேட்டரியை போட்டுக்கலாம். இதுதான் ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட். ஓகே, போட்டாச்சு, கனெக்ட் பண்ணிச்சு. இது எடுத்து அப்படியே நம்ம அதில் ஃபிட் பண்ணிக்கணும் தான். ஓகே, ஃபினிஷ்ட். இப்போது நம்மளோட ப்ரோ சம்மர் ஸ்டடியாக நின்றுச்சுங்க. இப்போது இது எடுத்து நம்ம இதில் போட்டுக்கொண்டு தான். இன்னும் கொஞ்சம் ஒயர் தனியாக வருதுன்னா நம்ம அப்படியே உள்ளே ரெடியூஸ் பண்ணி உள்ளே வச்சு இழுத்து கொண்டு தான் உள்ளே இந்த ஒயரு. ஓகே, அப்படியே அப்படி ஒயர் இழுத்து கொண்டு தாங்க. முடிஞ்சிச்சு, இப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை தனியாக நம்ம சும்மா ஒரு டேப் போட்டு கூட இப்படி வச்சு ஒட்டிக்கலாங்க. அதுதான் இப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படி இப்போ உங்களுக்கு தொங்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அழகாக அப்படி டேப் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பட் டீசெண்டான டேப்பாக வச்சு போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஃபைனலி நம்மளோட மைக் செட்டப் எல்லாமே ரெடி. ஸோ இந்த வீடியோ நான் அதை காட்ட வேண்டாம் தான் நினச்சேன். பட் எனக்கே இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. சரி ஓகே, அதான் ட்ரைபாட்ல வச்சு எடுக்கிறமே ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. பக்காவாக இருக்கா? ஓகே என்ஆர்எஃப், இந்த வீடியோ நான் இதில் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. இத்துடன் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைடு வீடியோ இல்லைனா வேறு ஏதாவது அன்பாக்சிங் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைட் கிளம்பணும்ல, அதனால் எல்லாமே நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்ஆர்எஃப், உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் யாராருக்கெலாம் ட்ராவல் மோட்டோ விலாக்லாம் பிடிக்குமோ நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு. உங்களோட சப்போர்ட் அண்ணனுக்கு எப்பவுமே கொடுத்துருங்க, உங்கள் தம்பிக்கு எப்பவுமே கொடுத்துருங்க. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. பை பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.